ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கிற கோவிட் வேரியண்ட் ஓமிக்ரான் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நாளாகவே நியூஸில் அப்புறம் டிவியில் எல்லாத்துலேயும் வந்து ரீசெண்டாக ஒரு 3-4 நாளாக இந்த ஒரு வேரியண்ட்டை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து மியூட்டேட் ஆகி வந்திருக்கிற ஒரு புது வைரஸ், அதாவது கோவிடில் அடுத்த லெவலில் மியூட்டேட் ஆகி வந்திருக்கிற வைரஸ். என்னப்பா இது, இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் வேரியண்ட்டுன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு, டெல்டா வைரஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் வரும்போது நம்ம இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பீதி அடைஞ்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இங்கே இருக்கிற மருந்துகளுக்கு தனிச்சு போகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வேரியண்ட் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அப்படிங்கிறது தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது ஹூ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த ஒரு டீட்டெயில் வச்சு நம்ம இந்த வந்து ஒரு டிஸ்கஷன் டாப்பிக்காக எடுத்து நீங்கள் பேசியிருக்கோம். சரி, அப்படி இந்த வேரியண்ட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வேரியண்ட் வந்து ரொம்ப மேசிஃபாக ரேப்பிடாக அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய ஸ்பீடு இருக்கிற ஒரு வேரியண்ட்டு, அப்படி மியூட்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 23-24 வந்து ஆப்பிரிக்காவை தாண்டி வெளிநாடுகளில் உடனே இது பரவப்பட்டிருக்கு. 2வது 3வது ஏரியாஸ் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தெரிஞ்சிருக்கு, 2வது ஹாங்காங்கில் தெரிஞ்சிருக்கு, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவிலையும் வந்து 1-2 கேசஸ் இதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. இந்த ஓமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக மியூட்டேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-3 லெவல் தாண்டி மியூட்டேட் ஆயிடுச்சு. இந்த பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதாவது டெல்டா வைரஸ்க்கு அப்புறம் லத்தீன் மொழியில் தான் வந்து ஒவ்வொரு வேரியண்ட்டை வந்து பேர் சுகட்டிட்டு வராங்க. இப்போ அதாவது லத்தீன் மொழியில் பார்த்தீங்கன்னா டெல்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, நூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. டெல்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஜி நூன்னு நீயே சொல்கிற வேறு வேறு வார்த்தைகள் வருதுன்ட்டு. அப்புறம் இதுக்கு இப்போ ஓமிக்ரான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹூ வந்து என்ன ரீசன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி அப்படிங்கிற வார்த்தை வந்து சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கை வந்து ஒருவேளை கூறிட்டுருமோ அப்படிங்கிற தப்பான ஒரு எண்ணத்தில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதால ஜிங்கிற வார்த்தையை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது நியூ அப்படின்னு மாறிடுமோ, திணிச்சு மாறிடுமோ அப்படிங்கிற பயத்தில் நூ அப்படிங்கிற வார்த்தையும் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ சொல்கிறாங்க. சரி, இந்த வேரியண்ட்டோட கோர் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்பிரிக்கா, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில நாடுகள்லேருந்து இந்த ஓமிக்ரான் அப்படிங்கிற வெர்ஷன் வந்து உருவாகியிருக்கு. ஏன் இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மியூட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் எய்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஒரு வியாதி இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கண்டம். அப்படி எய்ட்ஸ் இருக்கிற ஒருத்தர் சிலருக்கு இந்த கொரோனா வந்துருந்துச்சுன்னா, எய்ட்ஸ் மருந்துக்கான எதிர்ப்பு சக்தியை இந்த கொரோனா வைரஸ் தன்னைத்தானே உருவாகியிருக்கும். அதனால வந்து பயங்கர வேகமாக இதோட செல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீடாக பரவக்கூடிய சக்தியை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஸ்டோடைய ஒரு தியரி. இந்த வைரஸ் வந்து முதல்ல எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்ஸ்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் தான் வந்து ஓமிக்ரான் வைரஸோடைய வேரியண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு வேரியண்ட்டோட வீரியமும் தன்மையும் நமக்கு இன்னும் தெரிய வரல. ஏன்னா இது கண்டுபிடிச்சி 7 நாள் ஆகுது. ஒருவேளை ஹியூமன்ஸ்க்கு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா, இதை மனிதன் உடலுடைய எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இதை சரி பண்ணும் அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. அதனால தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன சில கண்டிஷன்ஸ்க்கு ஏற்று சில நாடுகள்லாம் வந்து உடனே வந்து ட்ராவல் பேன்ஸ் எல்லாம் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க, இனிமேல் ஆஸ்திரேலியாவுக்கு யாரும் வரக்கூடாது, நாங்கள் ட்ராவல் பேன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த ஓமிக்ரான் சக்ஸஸ்ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா மறுபடியும் லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் வந்து சில நியூஸ்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கும் தெரியாது, ஆனால் நியூஸில் வர டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்மளும் இந்த ஒரு செய்தி துணுக்கை வந்து போடுறோம். நியூஸ், இந்த துணுக்குகள், இந்த மூவி ரிவ்யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் கைஸ், தேங்க்யூ.